இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர்ற எளிமையான தாந்திரிகப் பிரயோகம் தண்ணீர் தாந்திரிகம் அதாவது தண்ணீர் தாந்திரிகம்னு புதுசாக அவர் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க இது ரொம்ப ஒரு பெரிய தாந்திரிகங்க தாந்திரிகம்னு சொல்லும்போது சில பேர் கால் பண்ணி கேட்குறீங்க ஏங்க நீங்கள் மாந்திரிகவாதியானா யூஜுவோ மாந்திரிகவாதியெல்லாம் இல்லைங்க ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் வேதம் இதில் எல்லாத்துக்குமே இந்த தாந்திரிக பிரயோகம் உண்டு எந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ஒருத்தருக்கு தாந்திரிக சக்தி இருக்கோ அவங்கக்கிட்ட தாங்க எல்லா வித வி விதமான செல்வங்களும் வருங்கிறது உண்மை இது சாஸ்திரத்தில் இருக்குது பல பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்கவுங்க செஞ்சுக்குவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் இந்த புதுசாக நான் இந்த நிகழ்ச்சிகள் பார்க்குறது உங்களுக்கு புதுசாக தெரியுது ஆனால் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அவங்கவுங்க இதுக்கு அவங்கவுங்க செஞ்சுப்பாங்க சரிங்களா மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஏன் கோடீஸ்வரர்களாகவே போயிட்டே இருக்காங்க அப்படின்னா சில ரகசியங்களை அவங்க காற்று வச்சுக்குவாங்க புரியுதுங்களா ஸோ அதனால் இதெல்லாம் வெளிப்படையாக எல்லாேருக்கும் போகட்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சரிங்களா அதுக்குன்னு நீங்கள் இன்னொரு பெரிய மகான் லெவலுக்குலாம் நினைக்காதுங்க நானும் காசு வாங்கிட்டு தான் ஜோதிடம் பார்க்குறேன் சரிங்களா பட் இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கணுங்கிற எண்ணமும் உண்டு ஸோ இதில் வந்து தண்ணீர் தாந்திரிகம்னு வரும் பொழுது நீங்கள் அது எந்த தண்ணீராக வேணால் இருக்கலாங்க எளிமையான மெத்தட் சரிங்களா இதை நீங்கள் ஒரு வெள்ளி டம்ப்ளர்லேயோ அது இல்லைன்னா காப்பர் டம்ப்ளர்லையோ இல்லை அப்படின்னா தங்க டம்ளர்லையோ உங்கள் வசதியை பொறுத்து இல்லைங்கன்ற அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னா புதுசாக ஒரு எவர் சில்வர் டம்ளர் கூட வாங்கிக்கோங்க வாங்கி வச்சுக்கோங்க அதில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு வில்வ இலையை போடுங்கள் அதோடு சேர்த்து ஒரு இது துளசி இலையவும் போடுங்கள் போட்டுவிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் திருவுருவப்படமான விநாயகரோட திருவுருவப்படத்தையும் உங்கள் குலதெய்வத்தோட திருவுருவப்படம் இருந்தால் தைரியமாக வைங்க சில பேர் வந்து என் குலதெய்வம் வந்து கற்பனை சாமிங்க நான் வைக்கலாமாங்க சாமியெல்லாம் கும்பிடலாமாங்க இப்படியெல்லாம் ஒரு அபத்தமான கேள்வியை தயவு செஞ்சு கேட்காதீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடு செய்யலைன்னா உங்கள் பூஜைகள் முற்று பெறாது நீங்கள் எந்த தெய்வத்தையுமே வணங்கலைன்னாலும் உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி அதனால் அந்த குலதெய்வ படத்தை நான் வைக்கலாமா திருவுருவ படத்தை வைக்கலாமா இதெல்லாம் ஒரு இப்படின்னா கேள்வியே கேட்காதிங்க உங்கள் குலதெய்வம் தான் உங்கள் உயிர் அப்படின்னு நினைங்க அப்படி நினைக்கிறவங்க தான் வெற்றி பெறுவாங்க சரிங்களா அதனால் அந்த குலதெய்வத்தோட திருவுருவப் படமோ இல்லை திருவுருவ சிலையோ என்ன இருக்கோ தைரியமாக வணங்குங்க சரிங்களா அதை உறுதிட்டு நான் சொல்கிறேன் குலதெய்வம் அந்த குலத்தை காக்க தான் வரும் குலத்தை கெடுக்காது உங்களுக்காக மனசார அழுகக்கூடிய ஒரு தெய்வம் உண்டெனில் அது குலதெய்வம் மட்டுமே சரிங்களா அதனால் குலதெய்வ வழிபாடு தான் சிறப்பு இது டெய்லி செய்யணும் ஸோ அந்த மாதிரி இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மகாகாளியோட வழிபாடு அதை நீங்கள் மனசார ஒரு தீப ரூப ரூபத்திலையும் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த தண்ணி எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அருகம்புல் எடுத்துக்கோங்க விநாயகரோட திருவுருப்புடத்துக்கு ஓம் பக்கர் துண்டாய் ஹூம் ஓம் பக்கர் துண்டாய் ஹோம் ஸ்வஹா ஓம் பக்கரத்துண்டாய் ஹோம் ஸ்வஹா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூற்றி எட்டு ரூபா சொல்லிவிட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய செரிகா பராக் இப்போ உங்களுக்கு அங்காள பரமேஸ்வரி தான் குலதெய்வமாக இருந்தால் அங்காள பரமேஸ்வரி தேவிகாயச் சரிகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் அம்பாள் வழிபாடாக இருக்கிறவங்க குங்குமத்தை எடுத்து வைக்கலாம் இதை ஒரு பதினாறு தடவையோ ஐம்பத்தி நாலு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ இதை நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா மகாகாளியோ துர்கையோ இந்த மாதிரி வழிபாடுகள் மகாகாளியாக இருக்கிறது மிக உச்சிதம் ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாகா ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாகா காளியை பார்த்து தயவு செய்து பயப்படாதீர்கள் காளி வந்து கருநிலமாக கரு நிறமாக இருந்தாலும் காளியை கும்பிடுறவங்க வந்து மிகப்பெரிய சக்திவான்களாக இருப்பார்கள் என்பது எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை பார்க்குறதுக்கு அவள் உக்ரமாக இருப்பாள் ஆக்சுவலாக ஒரு குழந்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்திரகாளியாக இருக்கட்டும் மகாகாளியாக இருக்கட்டும் ஆத்திரவண காளியாக இருக்கட்டும் எந்த காளியாக இருந்தாலும் அந்த காளியை வழிபடக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாசக்தி கிடைக்கும் சரிங்களா அதனால் காளியை பார்த்து பயப்படாதீங்க ஸோ அது காளிக்கு எடுத்து எடுத்து அந்த குங்குமத்தை எடுத்து வைக்கலாம் இதை வச்சுட்டு இந்த தண்ணீர் எடுத்துக்கணும் இந்த தண்ணீர் எடுத்துட்டு ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவவோம் ஓம் அப்படின்னு நினைச்சிட்டு இதுல வந்து நீங்க செய்ய வேண்டியது சகல சம்பத்தும் வசிய சிவாய வசிய சுவாகா சகல சம்பத்தும் வசிய சிவாய வசிய சுவாகா சகல சம்பத்தும் வசிய சிவாய வசிய ஸ்வாகா அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்ல வேண்டியது இதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய மந்திரம் என்ன ஓம் சிவ சிவ ஓம் இதை சொல்லிவிட்டு சகல சம்பத்தும் வசிய சிவாய வசிய ஸ்வஹான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு எச்ச பண்ணாமல் வாய்ப்படாமல் இதை குடிச்சிடணும் இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டே வாங்க இந்த துளசியை நான் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் கேட்காதீங்க அதை சாப்பிட்ருலாம் தப்பு இல்லை ஸோ அந்த வில்வம் இருக்குது வில்வத்தை சாப்பிடலாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாப்பிட்லாம் வில்வம் சாப்பிட சாப்பிட நல்ல தெம்பு தான் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் டெய்லி குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்னா ஒரு வசீகரத்தன்மை தன்மை உங்கள் உடம்புக்குள்ளேயே கிடைக்கும் சகல சம்பத்தும் உங்களை தேடி வரும் சில பேர் கேலி கிண்டல் பண்ணுறாங்க இந்த மாதிரி மந்திரங்கள் சொன்னால் ஆகும் மாங்காய் வந்து காக்கிமா இதெல்லாம் சும்மா ஹம்பக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிறவங்களே இதில் என்ன பெரிய காமெடி என்னென்னா அவங்களே ஒரு சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு போனால் அந்த கோயிலுக்கு போனேன் இந்த சுவாமி மந்திரங்கள் இப்படி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மித்துக்குள்ளே போய் மாட்டாதீங்க இறைவன் மட்டுமே தான் காப்பாற்ற முடியும் நம்ம நிகழ்ச்சியில் மேக்ஸிமம் நம்ம சொல்லி கொடுக்குற அத்தனை விஷயங்களும் தெய்வீக விஷயங்களும் வழிபாடுகள் ரீதியாக ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்குள்ளே தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா ஜோதிடம் என்பதே உண்மை நவகிரக அரசர்கள் என்பதே உண்மை ஆனால் அந்த நவகிரக அரசர்களுக்கே சக்தி வேணும்னாலும் அந்த இறைவனை வழிபட்டு தான் அவங்களுக்கே சக்தி பெறாங்கன்றது தான் உண்மை ஸோ அந்த வழிபாடுகளை நீங்கள் செய்ய 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 அதோடு சேர்த்து இந்த தாந்திரிகப் பிரயோகங்களும் செய்யும் பொழுது அகத்தாந்திரிகம்னு ஒன்று இருக்குது புறத்தாந்திரிகம்னு ஒன்று இருக்குது மூலிகை தாந்திரிகம்னு இருக்குது அகத்தாந்திரிகம் வெளியே பார்க்குறது விநாயகர்னா விநாயகர் மாதிரி நம்ம நினைக்கிறது அகத்தாந்திரிகம் அது வந்து பேசிக்காக சொல்கிறேன் இதுதான் தாந்திரிகம் இல்லை பெரிய சப்ஜெக்ட் அது அப்போ புறத்தாந்திரிகம் வெளியே பார்க்குறது அகத்தாந்திரிகிறது அண்டத்தில் இருக்கும் மீசனை பிண்டத்தில் உணர்வது அகத்தாந்திரிகம் மிக சிறந்த தாந்திரிக வழிபாடு அதுதான் ஸோ இந்த மூலிகை தாந்திரிகம்லாம் எதுக்காகனா உடல் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இந்த மந்திரங்களோடு சேர்த்து செய்ய பொழுது ஈவன் எல்லா சமூகத்துலேயும் இதெல்லாம் உண்டுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம இந்து தர்மத்தில் மட்டும் இல்லை முஸ்லீம்ஸ் எடுத்திங்கன்னா நம்ம இஸ்லாத்து சகோதரர்கள் இதுலையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலையே சொல்லுவாங்க அதிலே வந்து பார்த்திங்கன்னா மருந்தும் கொடுக்கணும் துவாவும் செய்யணும் வாங்க சரிங்களா அப்போ துவானா அந்த அதுக்குன்னு ஒரு மந்திரத்துக்குன்னு ஒரு சக்தி உண்டுங்க அதனால் எல்லா இதுலேயும் உண்டு ஆனால் அந்த இந்த மாதிரி வெளியே கிண்டல் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் இருக்கிறவங்க கிண்டல் பண்ணுறவங்க தனக்கு தானாக பண்ணிப்பாங்க நல்லா ஆனால் அடுத்தவங்களுக்கு மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஜனனகால ஜாதகத்தையும் தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு விஷயங்கள் வருதுன்னா ஜனகால ஜாதகங்களில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் பாருங்கள் அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து வழிபாடுகள் செஞ்சுட்டே வாங்க அந்த மாதிரி வழிபாடுகளை செஞ்சுட்டு வரும் பொழுது இறைவனருல நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஒருவேளை ஜனகால ஜாதகத்தை உங்கள் உங்களுக்கு எங்கள்கிட்ட வேணும் அப்படின்னு நினச்சாலும் இதில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பண்ணலாம் அதுக்கு நாங்கள் கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கி தான் நாங்கள் பார்க்குறோம் நண்பர்களே நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளை பற்றி சொல்லும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் நாராயணன் நன்றி வணக்கம்